பண்ணி காட்ட போறோம் தான் ப்ரோக்ராமா பண்ண போறோம் அப்படிதானா நம்ம பிள்ளைங்க நம்ம கூட பண்ண எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்ய போறாங்க ஆக்ஷன் பண்ண போறாங்க வசனத்தை கேட்க போறாங்க அப்படிதானா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா ஆ இந்த சர்ச்சோட போதகர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க பாஸ்டர் செல்வராஜ் பாஸ்டர் அவங்க அவங்க ஆரம்ப ஜெபம் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாரும் பாஸ்டர் கரங்களை தட்டி வர இருக்கலாமா வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ளவங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளவங்க நம்ம ஆரம்பிக்க போகிறோம் எல்லாம் முழங்கால் படிடுங்க எல்லா பிள்ளைகளும் முழங்கால் படிடுங்க எல்லாம் முழங்கால் படிட்டு கை எல்லாம் முழங்கால் படிடுங்க எல்லாம் முழங்கால் படிடுங்க முழங்கால் போடுங்க முழங்கால் போடுங்க முழங்கால் அதில் போட்டு கண்கள் கைகளை கூப்பி கண்களை மூடி இயேசுப்பா பார்த்து ஜெபிக்க போகிறோம் அல்லேலூயா எல்லாம் ஜெபம் பண்ணுமா கண்களை மூடுங்க இயேசுப்பா உங்களை பார்த்து கண்ணை மூடுங்க எல்லோரும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா எங்கள் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மூன்றாம் நாளில் ஆண்டவரே இந்த பிபிஎஸ் ப்ரோக்ராம்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே மூன்று நாட்கள் ஆண்டவரே நடத்தி வந்த தயவுகளுக்காய் இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்த பெரிய காலில் செய்வீராக ஆண்டவரே அவர்களை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியம் வசனத்தை சொல்லும்படியாக ராஜா ஆண்டவரே பாடல் பாடும்படியாக ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறமையா இருக்கிற நாடகங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் கொடர்ந்து தாங்கி நடத்தட்டுப்பா பிள்ளையுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே உண்மையில் மாத்திரம் நம்பிக்கை வைக்கும்படியாக உண்மை மாத்திரம் நூற்றுக்கு நூறு நம்பும்படியாக ராஜா ஆண்டவர் கிருபை செய்வீராக அப்படி இருதயத்தை மாற்றுங்க ராஜா வரும் நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் விளங்கும்படியாக நாமத்தை உயர்த்தும்படியாக வரும் நாட்களில் ஆண்டவரே அநேகர் ஊழியக்காரர்களாக எழும்ப வேண்டும் ஆண்டவரே அநேகர் ஊழியக்காரர்களாக எழும்ப வேண்டும் ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீ முன்குறித்தபடியாக ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவரே நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் டீச்சர்ஸ்க்காக வாலண்டியர்ஸ்க்காக ஆண்டவர் எல்லாரும் எங்கள் வேலை பார்த்து எல்லா பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆசீர்வதியும் இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கலாம் இதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ பாஸ்டர் எல்லாரும் நம்ம பாஸ்டர் ஜோராக கை தட்டிடலாமா சார் இப்போ பிகினர் பிள்ளைங்க உங்கள் முன்னாடி வந்து மனப்பாட வசனம் சொல்ல போகிறாங்க பிகினர் பிள்ளைங்க உங்கள் முன்னாடி வந்து மனப்பாட வசனம் சொல்ல போகிறாங்க எல்லோரும் பிகினர் பிள்ளைங்க நல்லா கை தட்டி வரவே இருக்கலாமா வழியே பார்த்து ஞானத்தை கற்றுக்கோ நீதிமொழிகள் ஆறாறு தேவனே ஆத்மா உண்மை வாஞ்சித்து கரைகிறது சங்கீதம் 42:1 அதுதான் ஹர்ஷிகா பின்னர் பிள்ளைங்களா ஹர்ஷிகா உங்க முன்னாடி வசனம் சொல்ல வரேங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை துக்கம் 1:37 சரி எல்லாரும் பிள்ளைங்களுக்கு கரங்களை தட்டி நல்லா உற்சாகப்படுத்தலாமா சரி அடுத்தபடியாக பிகினர் டான்ஸ் பிகினர் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நம்ம மத்தியில் டான்ஸ் ஆட போகிறாங்க அவங்கள நம்ம கரங்களை தட்டி வரவேற்கலாமா நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி
அடுத்த பிள்ளைங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்கம்மா, கை கட்டிக்கோங்க, அப்பதான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. சரியா? கை நல்லா கட்டி அமைதியா உட்காந்துக்கோங்க. பேசக்கூடாது. நம்பிக்கை பெருகட்டும் தம்பி, நம்பிக்கை பெருகட்டும் ஏசப்பா மீது, ரொம்பவே ரொம்பவே நம்பிக்கை பெருகட்டும். நம்பிக்கை பெருகட்டும் தம்பி, நம்பிக்கை பெருகட்டும் ஏசப்பா மீது, ரொம்பவே ரொம்பவே நம்பிக்கை பெருகட்டும். அவரை போல இவ்வுலகில் வேற யாருங்க, கெட்டதெல்லாம் தருபவர் இயேசுதானுங்க, அவரை போல இவ்வுலகில் வேற யாருங்க, தாயை போல தந்தையை போல சுமப்பாருங்க, உங்க வாழ்வில் எந்த குறையும் இருக்காதுங்க, தாயை போல தந்தையை போல சுமப்பாருங்க, உங்க வாழ்வில் எந்த குறையும் இருக்காதுங்க, உங்க வாழ்வில் எந்த குறையும் இருக்காதுங்க. நம்பிக்கை பெருகட்டும் தம்பி, நம்பிக்கை பெருகட்டும் ஏசப்பா மீது, ரொம்பவே ரொம்பவே நம்பிக்கை பெருகட்டும். நம்பிக்கை பெருகட்டும் தங்கை, நம்பிக்கை பெருகட்டும் ஏசப்பா மீது, ரொம்பவே ரொம்பவே நம்பிக்கை பெருகட்டும். கிளாப் பண்ணலாமா? சத்தமா அழகா ஆடினாங்கல்ல, இன்னும் சத்தமா. பிகினர் பிள்ளைங்க நல்லா அருமையாக பண்ணாங்களா? பிள்ளைங்களை மறுபடியும் நல்லா கையை தட்டி, நல்லா உற்சாகமாக கையை தட்டி பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தலாமா? சரி, அடுத்தபடியாக ஷெர்வின் நம்ம மத்தியில் ஒரு பாடல் பாட வரான், அவன் நல்லா உற்சாகமாக கரண தட்டி வரவேற்கலாமா? ஆழமானாலியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆளியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத இல்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத.
கடல்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு என்னை மீட்பதற்கா உலகத்திலே வந்து நல்ல கையை தட்டி பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தலாமா? நல்லா கையை தட்டி நல்லா அருமையா படிச்சாங்கல்ல, நல்லா படிச்சாங்களா இல்லையா? சரி, பிகினர்ல ஒரு பொண்ணு வசனம் சொல்ல போறாங்க, பால வெனிஷா. பொண்ணு கரங்களை தட்டி நல்லா வரவேற்கலாமா? சோம்பேடியே, நீ எடுமின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் ஆடு ஆடு. உண்மையுள்ள மனுஷன் படிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. நல்ல கையை தட்டி. சரி, அடுத்தபடியாக பிரைமரி பிள்ளைங்க உங்க முன்னாடி வந்து மனப்பாடம் சொல்லுவாங்க. ரேயான், ஜெப கிறிஸ்டியான், கிளை ஞானம், துரைராஜ். பேர் சொன்னவங்க எல்லாரும் முன்னாடி வேகமா வாங்க. முன்னால வந்து பிரைமரி பிள்ளைங்க மனப்பாடம் சொல்ற பிள்ளைங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. ஜெப கிறிஸ்டியான், கிளை ஞானம், துரைராஜ். முதலாவது ரயான். உண்மையுள்ள மனிதன் பதிவுன்னு ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:26. பிரைமரியில் டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க ரெடியாக இருந்துக்கோங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்திற்கு போய் சோம்பே அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6:6. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதின்ட வழிகள் பார்த்து நீதிமொழிகள் ஞானத்தை கற்றுக்கோ. நீதிமொழிகள் 6:6. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனம். நல்ல கையை தட்டி அடுத்தபடியாக பிரைமரி பிள்ளைங்க டான்ஸ் கோழித்தன் குஞ்சுகளை. இது முடிஞ்சவுடனே டீச்சர்ஸ் கோரியோகிராஃபிக்கு ரெடி ஆயிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சவுடனே அடுத்து டீச்சர்ஸ் கோரியோகிராஃபி. இந்த இடத்துல ஏதாவது இடத்த வழி விட்டு உட்காருங்க, ஓரமாக உட்காருங்க. Ready? Wow! Samba music! Hey! One! Wow! One! Group up! Hey! Super up! Boys! Keep it up! Samba! Hey! Wow! Are you ready? Kori Than Kunjikalai! Kori Than Kunjikalai Kooti Seer Padu Bola Kori Than Kunjikalai Kooti Seer Padu Bola பூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், பூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். பூவி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல பூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். நல்லா பண்றீங்க. பூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். Music, come on. 1, 2, 1, 2, 1, 2. Sakkulopi sallamal sallamam. Sakkulopi sallamal jalviyai odi vandhu. Sakkulopi sallamal jalviyai odi vandhu. Kaakkum settei galinthi, kandadai vai rachippu. Kaakkum settei galinthi, kandadai vai rachippu. Koli. சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல பூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், பூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். மியூசிக் பண்ணலாமா? எஸ் சூப்பர். லாஸ்ட் டைம்ஸ் ஆ. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும். ஆர் யூ ரெடி? 3, 4. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாயேசுராஜர் செட்டையின் திட்டமாயேசுராஜர் செட்டையின் கீழிருப்பார். கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது பாடுங்க. சத்தமா கேட்கல, சத்தமா பாடுங்க. பூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், பூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். பிள்ளைங்களுக்கு நல்ல உற்சாகமா கைகளை தட்டி. சரி, அடுத்தபடியாக ஒரு கோரியோகிராஃபி பார்க்க போறோம். எல்லாரும் அமைதியா இருங்க. நமக்கு கிளாஸ் நடத்துனாங்களா டீச்சர்ஸ், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரியோகிராஃபி பண்ண போறாங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி வரவேற்கலாமா? நல்ல உற்சாகமாக கை தட்டி. இதுக்கு அடுத்தால பாய்ஸ் டான்ஸ் செர்வின் ரயான் ஜெய்சன்.
கொரியோகிராஃபி நல்லா இருந்துச்சா? எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? ஒரு நல்லா ஏசப்பாக்கில் நல்லா இருந்த பையங்க ஒரு பிள்ளை, அப்புறம் மொபைல் அடிக்ட் ஆகி அவளோட வாழ்க்கையில் தவறான உறவு வந்து ஏசப்பாவை விட்டுட்டு போயிட்டா, அப்படி தானே? ஒரு மொபைலால் பாவம் உள்ளே வருது. அதனால் அவளோட லைஃப்பில் தோல்விகள், அவமானங்கள், விரக்தி, நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, அப்படி தானே? அதுக்கப்புறம் அவளோட லைஃப்பில் மறுபடி ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து மறுபடியும் அவளோட லைஃப் சந்தோஷமாக மாறுனுச்சு. இதே மாதிரி நம்மளும் இன்றைக்கி யாராவது மொபைலுக்கு அடிக்ட் ஆகி ஏசப்பா விட்டு வளகி நம்மளோட வாழ்க்கையில் தோல்வி ஏதா அவமானங்கள் அந்த மாதிரி இருந்தால் ஏசப்பாட்டை போய் ஒப்பு கொடுத்து இதுக்கு மேலே புதிதாக ஒரு லைஃப் வாழுங்க, ஒரு ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து வாழுங்க, உங்களோட லைஃப் பிரகாசமாக மாறும். நமக்கு முன்பாக கோரே பண்ண எல்லா டீச்சர்மாரும் கரங்க தட்டி ஒரு விஷயம் கரங்க தட்டி சொல்லலாமா, நன்றி சொல்லலாமா? சரி, அடுத்தபடியாக பாய்ஸ் ஷெர்வின், ரேயான், ஜெய்சன் எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க, ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. அதற்கு அடுத்தால ஜூனியர் பிள்ளைங்க மெமரிஸ் வசனம் சொல், ஜூனியர் பிள்ளைங்க வசனம் சொல்கிற பிள்ளைங்க ரெடியாக எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.
நாமத்தில மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு உங்க நாமமே எம் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமமே எம் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் வசனம் படிச்ச பிள்ளைங்க இருந்தீங்கன்னா வந்துருங்க மேல வசனம் சொல்றதுக்கு பெயர் கொடுத்தவங்க அக்கா வாஸ்து தவிர வேற யாராவது இருக்கீங்கனாலும் வந்துருங்க கீழ்படிதலை நிரூபித்து காட்டு பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் 1 Samuel 15:22 பலம் தரும் விதை அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டும் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் யாக்கோபு 1:22 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீதி 20:28 உண்மையை நிரூபித்து காட்டு நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் பகைவனுக்கு விருந்தளித்தவன் நீதிமொழி தீமைக்கு சரிகாட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் பித்து காட்டு தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே 1 Yohane 5:4 தேவரீர் சகலத்தையும்
செய்ய வல்லவர். நீங்கள் இரண்டு ரெண்டு கீழ்படிதலை நிரூபித்து காட்டு. நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:20. பலன் தரும் விதை. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களையும் இருங்கள். யாக்கோப்பு 1:22. விசுவாசத்தை நிரூபித்து காட்டு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தில் ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். 5:4. கலக்கம் நீங்கியது. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லலாம். நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். 42:2. உண்மையை நிரூபித்து காட்டு. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பகைவனுக்கு விருந்தளித்தவன். நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரிக்கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தேவரின் சகலத்தை செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். 42:2. கத்தார் மேப்ராக்கிற தாழ்ச்சி அடையே. சங்கீதம் 23:21. அடுத்து டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க ரெடியா இருந்துக்கோங்கம்மா. ஜூனியர்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். 1 யோவான் 5:4. ஜூனியர் கேர்ள்ஸ் ரெடியா இருந்துக்கோங்க. அடுத்து நீங்க தான். வசனம் சொன்ன பிள்ளைங்க நல்லா கையை தட்டி, உற்சாகமா கைகளை தட்டி. அதற்கு அடுத்தால ஜூனியர் பிள்ளைங்க, ஜூனியர் கேர்ள்ஸ் சேர்ந்த ஒரு பாடல் டான்ஸ் ஆட போறாங்க. குட்டி தம்பியே எங்க பாடலுக்கு டான்ஸ் ஆட போறாங்க. கரங்களை தட்டி நான் உற்சாகமா வர இருக்கலாமா? அதற்கு அடுத்தாக டீச்சர்ஸ் சாங்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு படிக்க போறாங்க. அதற்கு ஆயத்தமா இருக்கோங்க. குட்டி தம்பிய பாட்டு பாட போகிற டீச்சர்ஸும் வந்துருங்க முன்னால. குட்டி தம்பியே, குட்டி தங்கையே, வீணின் அவன் தம்பியே. குட்டி தம்பியே, குட்டி தங்கையே, வீணின் அவன் தம்பியே. யூனிட் அவன் வீணின் அவன் மானின் அவன் தங்கையே. ஓஹோ மரணமும் கூட வந்தது. ஆதாம் இவளால் ஏதேனில் பாவுந்தது. பாவம் செஞ்சதால மரணமும் கூட வந்தது. பாவத்தை செஞ்சி செஞ்சி மனதும் கெட்டு போய். பாவத்தை செஞ்சி செஞ்சி மனதும் கெட்டு போய். நிம்மதி இல்லாம அங்கு இங்கு அலையிறியாம். நிம்மதி இல்லாம அங்கு இங்கு அலையிறியாம். உனக்கு ஜீவன குட்டி தம்பியே, குட்டி
நாக்கி பரலகத்துக்கு நோ வழிதாம் மொபைல் டிவின்னு பாவத்துக்கு பல வழிதான் பாவத்துல சுக்கு நாக்கி பரலகத்துக்கு நோ வழிதான் பரலோகம் போகணும்னா நமக்கு ஒரு வழிதான் பரலோகம் போகணும்னா நமக்கு ஒரு வழிதான் இயேசுவை ஏத்துக்கோ ரட்சிப்பை பெற்றுக்கோ இயேசுவை ஏத்துக்கோ ரட்சிப்பை பெற்றுக்கோ பரலோகம் உனக்கு தான் அதை நீ ஒத்துக்கோ பரலோகம் உனக்கு தான் அதை நீ ஒத்துக்கோ குட்டி தம்பியே குட்டி தங்கையே வீணின் பாவன் தம்பியே பிள்ளைகளை நல்லா கையை தட்டி உற்சாகப்படுத்தலாமா. அடுத்தபடியாக டீச்சர்ஸ் நான் சேர்ந்த குரூப் சாங் படிக்க போகிறாங்க. அதற்கு அடுத்தால ஜூனியர் டான்ஸ் பாய்ஸ் நிரூபிப்போம் வா என்கிற பாடலுக்கு டான்ஸ் ஆட பிள்ளைங்க ஆயத்தமாக இருங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறே. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நல்ல அருமையா பாட்டு பண்ண டீச்சர்ஸ்க்கு எல்லாரும் நல்லா உற்சாகமா கை தட்டலாமா? நல்லா உற்சாகமா. அடுத்தபடியாக சீனியர் டான்ஸ் பாய்ஸ் நிரூபிப்போம் வா. எங்க பாடல்கள் டான்ஸ் ஆடுகிறவர்கள் ஜூனியர்ஸ், ஜூனியர் டான்ஸ் ஜூனியர் பிள்ளைங்க நிரூபிப்போம் வா. அதுக்கு அடுத்தாக சீனியர் பிள்ளைங்க மனப்பாடம் சொல்ற பிள்ளைங்க ஆயத்தமா இருங்க. நிரூபிப்போம் வா, நிரூபிப்போம் வா, நிரூபித்து காட்டிடுவோம். நிரூபிப்போம் வா, நிரூபிப்போம் வா, நிரூபித்து காட்டிடுவோம். ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டா கெட்ட பெயர் மாறிடுமா, தெரியாதுன்னு சொன்னா கேலி கிண்டல் பண்ணுவாங்களே. ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டா கெட்ட பெயர் மாறிடுமா, தெரியாதுன்னு சொன்னா கேலி கிண்டல் பண்ணுவாங்களே. தெரிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ நீ நிரூபிக்க வேண்டியவள், ஓடாமல் ஒளிந்து கொள்ளாமல் உன்னை நிரூபித்து காட்டிவிட்டு. தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ நீ நிரூபிக்க வேண்டியவள், ஓடாமல் ஒளிந்து கொள்ளாமல் உன்னை நிரூபித்து காட்டிவிடு. Boom boom, come on. Boom boom boom, you can. Boom boom boom, you will. Boom boom boom, boom boom boom, come on. Boom boom boom, you can. Boom boom boom, you will. Boom boom boom, nirubippena, nirubippena, nirubitte kaatiduve. Odaamai olindu kollaamai ennai nirubitte kaatiduve. நிரூபித்து காட்டிடுவேன், ஓடாமல் ஒளிந்து கொள்ளாமல் என்னை நிரூபித்து காட்டிடுவேன். பூம் 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 கமான், பூம் 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 யூ கேன், பூம் 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 யூ வில், பூம் 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 கமான், பூம் 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 யூ கேன், பூம் 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 யூ வில், பூம் பூம் பூம். நல்ல உற்சாகமா கைகளை தட்டலாமா? அடுத்த சீனியர் பிள்ளைங்க மனப்பாடம் சொல்ற சீனியர் பிள்ளைங்க முன்னாடி வாங்க. அதுக்கு அடுத்த சீனியர் டான்ஸ் லல்லா லாலா அந்த பாட்டு ராமலட்சுமி. கீழ்படிதலை நிரூபித்து காட்டு. பழையை பார்க்கினும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. களந்தரும் பேச்சு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21. கீழ்படிதலை நிரூபித்து காட்டு. பழியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. பரலோக ஞானம். பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. யாக்கோபு 3:17. நல்லா அடுத்தபடியாக சீனியர் டான்ஸ் ஏ லல்லா லாலா அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க வேகமாக முன்னாடி வரலாம். அதற்கு அடுத்தால ஸ்கிட்டு சொர்க்கத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட். அதற்குள்ளவங்க ஆயத்தமாக இருக்க முடியாது. ஹே லல்லா லாலா லல்லா லல்லா
நம்பு தம்பி நம்பு தங்கை நீ இயேசுவை நீ நம்பு தம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை நீ இயேசுவை நீ நம்பு தம்பி முடியாதுன்னு சொல்லுவாங்க சோர்ந்து போகாத தம்பி தங்கை முடியாதுன்னு சொல்லுவாங்க சோர்ந்து போகாத தம்பி தங்கை முடியும் எல்லாம் முடியும் இயேசுவை நம்பினால் முடியும் மாறும் எல்லாம் மாறும் இயேசுவை நம்பினால் முடியும் முடியும் எல்லாம் முடியும் இயேசுவை நம்பினால் முடியும் மாறும் எல்லாம் மாறும் இயேசுவை நம்பினால் மாறும் ஏ லல்லா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தம்பி இயேசுவை நீ நம்பி நம்பி நீயும் ஜெயிக்கலாம் தங்கை தங்கை இயேசுவை நீ நம்பி நம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை நீ இயேசுவை நீ நம்பு தம்பி நம்பு தங்கை நம்பு தங்கை நீ இயேசுவை நீ நம்பு தம்பி நல்லா உற்சாக கரங்களை தட்டலாமா கடைசியாக சொர்க்கத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நாடகம் நடிக்கிறவங்க வேகமா முன்னேறலாமா பிள்ளைங்கள அமைதியா இருங்க அமைதியா இருந்த எல்லாரும் கவனிங்க மே கமின் சார் ஆ எஸ் கமின் உள்ளே வாங்க ஆ வாங்க சலமன் பிரதர் சொல்லுங்கள் சார் நம்ம கம்பெனியில் முன்னே விட நமக்கு வந்து நிறைய லாபம் கிடச்சிருக்குது ஆமாம் அதனால் இப்போ நம்ம கூட வேலை செஞ்ச எல்லாத்துக்கும் போனஸ் போடணும் போனஸ் போடணுமா இங்கே பாருங்கள் பிரதர் உங்களுக்கு சேலரி வேணும் உங்களுக்கு சம்பளம் வேணும் உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் என்று தனியாக வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அதை விட்டுவிட்டு உங்களுக்கு தேவை எங்கே கண்டி சம்பளம் கொடுக்கணும் போனஸ் கொடுக்கணும்னு சொல்லி இப்படிலாம் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கோபம் வேறு மாதிரி வந்துட்டு பார்த்தோங்க போனஸ்லாம் போட முடியாதுங்க உங்களுக்கு வேணால் கேளுங்க நான் தாரேன் அதை விட்டுட்டு போனஸ் அப்படின்லாம் சொல்லாதீங்க இதெல்லாம் முடியாதுங்க சார் நான் என்ன எனக்காண்டியாக கேட்குறேன் சார் நம்ம கூட இருந்து வேலை பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை செய்தவங்களுக்காக தான் நான் கேட்குறேன் நான் எனக்காக கேட்கல எங்கள் நம்ம கூட வேலை செஞ்சவர்களுக்காக கேட்குறேன் அப்படியா சரி நான் யோசிக்கங்க நீங்கள் கிளம்புங்க சரிங்க சார் என் அக்காளுக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பாரு ஜெபம் பைபிள்
தானோ தருமோ அது இதுன்னு ஒரே எப்போ பாருங்க பைபிள்னு இருக்கா ஜெபம்னு உட்கார்ந்துருக்குறா ஒரே தான தர்மம் பண்ணுறேன்னு போகிறா இதுக்கெல்லாம் காசு வேஸ்ட் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது எனக்கெல்லாம் இது சுத்தமாக பிடிக்காது பார்த்தவங்க எனக்கெல்லாம் இது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சே எப்படி தான் அடி இருக்காங்களோப்பா சில நாட்களுக்கு பிறகு சரி தம்பிக்கு கால் பண்ணலாம் ஹலோ ஹலோ அக்கா ஆ சொல்லுக்கா ஆ தம்பி நீ ஃப்ரீயா இருக்கியா ஆ ஃப்ரீயா தாங்க இருக்கேன் இல்ல ஒண்ணு இல்ல நான் பக்கத்து கிராமத்துக்கு வர போறேன் அங்க ஒரு ஆசிரமம் இருக்குது முதியோர் இல்ல இருக்குது அத நாங்க போலாம்னு இருக்கேன் உன்னை கூட்டிட்டு போலாம்னு இருக்கேன் நீ என் கூட வாரியா ஏக்கா என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க நான் ஒன்றே மாதிரியே எப்போ பார்த்தாலும் ஜெபம் ப்ரேயரு தானம் தர்மம் சொல்லிட்டு நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டு இருப்பேன் நினச்சியா எனக்கு கம்பெனி இருக்குது நான் கம்பெனியை பார்க்கணும் என்னாலலாம் முடியாதுக்கா நான்லாம் வரமாட்டேன் ஏன்னா இப்படி அது இதுன்னு சொல்லி கூப்பிடுறதா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணாதுக்கா ஃபோனை வைக்கா எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலை டே 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 ஃபோனை வச்சிடாதடா ஐயோ ஃபோனை வச்சினானா சரி ஏசப்பா எப்படியாவது என் தம்பி நீங்கள் ரட்சிக்கணும் ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா சேச்சா எப்போ இவ்வா வேறு வந்து டென்ஷன் பண்ணி விட்டுட்டா நமக்கே ஏற்கனவே ஆஃபீஸில் வந்து அலுப்பு வேறு இருக்குது நமக்கே டயர்டாக இருக்குது இதில் தானோ தருமோ அங்கே போகணுமா அனாதை ஆஸ்பத்திரி போகணுமா யாருங்க இல்லையா நமக்கு நல்ல காத்தடிக்குது கிளைமேட்டரை நல்லா இருக்குது நல்லா நம்ம தூங்குவோம் இது என்ன இடம் நான் எங்கே இருக்கேன் ஒரே மேகமூட்டமாக இருக்குது யாருமே இல்லைங்க நான் எங்கே வந்திருக்கேன் இது என்ன இடம் இதுதான் பரலோகம் இதுதான் பரலோகமா நான் என்ன செத்தா போயிட்டேன் செத்து தான் போயிட்டேன் என்னங்க சொல்கிறீங்க ஏங்க விளையாடாதீங்க எனக்கு இன்னும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக அவசரமாக போகணுங்க எனக்கு மீட்டிங் இருக்குங்க வழி விடுங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாது எங்கேயும் போக முடியாதா ஓ நோ எனக்கு அடுத்தால மீட்டிங் வேற இருக்கு நீங்க போக முடியாது சொல்றீங்க நான் அப்புறம் என்ன பண்ண முடியும் இனி என்ன ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம் சொல்லுங்க அத நீ பரலோகம் போறியா நரகம் போறியான்னு பாத்துக்கலாம் நான் பரலோகம் தான் போவேன் எனக்கு பரலோகம் தான் வேணும் பரலோகம் போகணும்னா ஒரு அக்கவுண்ட் இருக்கணும் அக்கவுண்ட் தானே எனக்கு இந்தியால எல்லா பேங்க்லயும் அக்கவுண்ட் இருக்கு ஒரு மூட முடுக்குள்ள பேங்கோட விட்டைக்காம எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயும் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஏன் ஃபாரின்ல கூட நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம விட்டுருப்பேன் இங்கயா அக்கௌண்ட் இருக்கும் பாருங்க உங்க அக்கா பேர்ல என்ன ஒரு அக்கவுண்ட் இருக்கு மாசம் மாசம் டெபாசிட் பண்ணிட்டே இருக்கா சரி ஆனா உன் பேர்ல இல்லடே ஏங்க நல்லா தேடி பாருங்க சந்து பந்துல போய் பார்த்தாலும் உள்ள பேங்க் அக்கவுண்ட்ல போய் பார்த்தாலும் என் பேர் சொல்லுவாங்க நீங்க இல்லங்க நல்லா தேடி பாருங்க பரலோகம் போகணும்னா அந்த அக்கவுண்ட் தேவையில்ல தேவையில்லையா அப்ப இங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண என்ன பண்ணணும் ஆதார் கார்டு வேணுமா பேங்க் கார்டு வேணுமா நாங்க எல்லாம் தரேன் எனக்கு இங்கே ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தாங்க இந்த கார்டெல்லாம் எடுத்து குப்பையில போடு ஏங்க என்னது குப்பையில் போடணுமா ஏங்க எல்லா பேங்க்லையும் ஆதார் கார்டு தான் பேன் கார்டு தான் அதை என்னங்க இதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க மெனக்கெட்டு ஃபோன் வேறு பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க ஆதார் கார்டு தந்தா வேண்டாங்கிறீங்க பரலோகத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஏசப்பா சொந்த ரசிகரை வச்சிருக்கியா அந்த ஐடென்டி கார்டு இருக்கா ரசிகரை வச்சு கொண்ட ஐடி கார்டா இருக்க நான் தான் சர்ச்சுக்கு போகிறேண்ண சர்ச்சுக்கு எப்பெல்லாம் போவேன் சர்ச்சுக்கு வந்து நான் கிறிஸ்மஸுக்கு போவேன் வருஷம் வருஷம் நியூ இயருக்கு போவேன் ஈஸ்டருக்கு போவேன் ஏன் வருஷ வருஷம் நடக்க விபிஎஸ்க்கு தவறாம போயிருவேன் இப்படி வருஷத்துக்கு வராட்ட கிறிஸ்துமஸ்க்கு போனாலும் நியூ இயர்க்கு போனாலும் விபிஎஸ்க்கு போனாலும் ஈஸ்டர்க்கே போனாலும் ஏசப்பா சொந்த ரசிகரை ஏச்சுக்கிட்டு அவருக்கு பிரியமா வாழ்ந்தா மட்டும்தான் பரலோகத்துல காலவே வைக்க முடியும் அப்படியா அப்பனா இப்ப என்னங்க பண்ணணும் பூமியில இருக்கும்போது நீ ஏசப்பாக்கு பிரிச்ச மாதிரி இல்ல ஒரே மொபைல் நோண்டுறது எல்லாருக்குமே யாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது கிடையாது கூட வேலை பார்க்குறவங்களாம் மதிக்கிறதே கிடையாது ஸோ நீ இப்போ பரலோகத்துக்கு போகலாம் நரகத்துக்கு போகலாம் நரகத்துக்கா நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டேன் சு இது என்ன கனவா நல்ல வேலை கனவாகி போச்சு அப்போ இப்படிலாம் வாழ்ந்தா பரலோகம் போக முடியாதா பிள்ளைங்களா நீங்கள் சொல்லுங்கள் மொபைலுமா பண்ணால் பரலோகம் போக முடியாது அப்போ ஏசப்பா என்ன சொன்னாங்க பரலோகம் போகணும்னா ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும்னு சொன்னாங்கல்ல
நம்ம இப்போ அதே மாதிரி வாழ்ந்துருவோமா? சரி, நம்ம அதே மாதிரி வாழ்வோன்னு. சரி, மறுபடியும் தம்பி கால் பண்ணலாம், ஆனா என்ன சொல்றான்னு தெரியலையே, பாப்போம். ஹலோ ஹலோ. ஆ அக்கா சொல்லுக்கா. ஆ தம்பி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சரி. ஆனா நீ கேட்டா தருவேன்னு எனக்கு தெரியல, ஆனா கேட்கணும் போல தோணுது, நான் கேட்கிறேன் உன்கிட்ட. என்னக்கா, என்னாலும் தயங்காம கேளுக்கா. நான் போன டைம் வந்து முதியோர் இல்லத்துக்கு நான் போயிருந்தேன்ல. ஆமா. அதுக்காக எனக்கு இந்த டைம் வந்து ஒரு 7000 ரூபாய் தேவைப்படுது. சரி, எனக்கு தர முடியுமா தம்பி? நான் உன்கிட்ட, நீனே எனக்கு தர வேண்டாம், நான் கடனா உன்கிட்ட கேட்கேன். நான் உனக்கு ரிட்டர்ன் உனக்கு அதுக்கப்புறம் அப்படியே தந்துருவேன் தம்பி, ப்ளீஸ் தம்பி. ஏக்கா, நீ என்னக்கா என்ன என்னக்கா நினச்சிட்டு இருக்க? 7000ஆமா? என்னாலாம் முடியாது முடியாது முடியாது. அதுவும் கடனாக வேற தான் சொல்லி கேட்கா, கடனாலாம் தர முடியாது. வேணான்னா கிஃப்டாக வேணா கொண்டாந்து தரேன், அதுவும் நானே வந்து வேணா தருவேன், வேணா வாங்கிக்க. தம்பி நீனா அப்படி பேசுகிற? எனக்கு தானக்கா நீ கால் பண்ண. சரி ஏசப்பா, எப்படியும் தம்பி நீங்கள் ரசித்துட்டீங்க ஏசப்பா, தேங்க்யூ ஜீசு. சரி, நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போச்சில் நம்ம கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் சாலமோன் பிரதர் வேறு கால் பண்ணார். சரி, அவருக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்போம். ஹலோ சாலமோன் பிரதர். ஹலோ சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். அண்ணன், நீங்கள் எதுக்கும் கால் பண்ணீங்கள்ல, என்னண்ணே? அது இல்லாமல் அன்றைக்கு வேறு போன விஷயத்த வேறு பேசினீங்க, அதான் அதை பற்றி உங்களால் பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். அண்ணன், இந்த போனஸ் ஒன்று பேசினீங்கல்ல? ஆமாங்க சார். அதான் இந்தாட்டி நமக்கு வேலை பார்க்க, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்க எல்லாத்துக்கும் போனஸோடு சேர்த்து 10% சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருங்க சார். எப்படி சார் நீங்கள் இவ்வளோ இதாக மாறினீங்க? அது வந்தப்பா நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்போச்சில் ஏசப்பா என் கனவுல வந்து நன்மை செய்யணும், ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும், அப்போனா தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் இதுவரைக்கும் பிரியமாக ஏசப்பாவுக்கு பிரியலாமல் வாழ்ந்துட்டேன்னு சொன்னாங்க. அதான் ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியுமா? அதான்ப்பா ஏசப்பா எனக்குள்ளே வந்ததுனால தான் இந்த மாற்றம் வந்துச்சு, அதனால தான்ப்பா நான் உனக்கு சொல்கிறேன். சரியா? அதனால் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் நீ சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரு, போனஸும் கொடுத்துடலாம். சரிங்க சார். ஏசப்பா இவ்வளோ நன்மை செய்வாங்களா? ஏசப்பாவுக்கு கூடனா கூட நன்றிகள். ஆ பிள்ளைகளா, கவனிச்சிங்களா? நம்ம பரலோகம் போனோம்னா ஒரே ஒரே வழிதான் இருக்குது. நம்ம உலகத்தில் என்ன பண்ணாலும் சரி ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் எங்கே போக முடியும், பரலோகம் போக முடியும். அதனால் என்ன செய்யணும், வார வாரம் என்னென்னும் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு விபிஎஸ்க்கு மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகணும், சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். அப்போ தான் எங்கே போக முடியும், பரலோகம் போக முடியும். சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதுமா? டெய்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அதைப்படி என்ன செய்யணும், செய்யணும். நீங்கள் நீங்களும் செய்வீங்க தானே? செய்வீங்களா? சரி, நீங்களும் செஞ்சீங்கன்னா நீங்களும் எங்க எங்கே வரலாம், பரலோகம் வரலாம். சரிங்களா? சரி, ஸ்கிட் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஸ்கிட் பண்ண எல்லாத்துக்கும் நல்லா கரண்ட் தட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? கடைசியா ஒரு ப்ரோக்ராம், சீனியர் பிள்ளைங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர். சீனியர் பிள்ளைங்க வாங்க, வேக வேகமா வாங்க, க்வெஸ்சன் ஆன்சர். கடைசி ப்ரோக்ராம், க்வெஸ்சன் ஆன்சர். எல்லாரும் அமைதியாக உட்காந்து கவனிங்க. சரிங்களா? மனிதனை தீட்டுப்படுத்துகின்ற பாவங்கள் யாவை? மனிதனுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொல்லாத எண்ணம், களவு, கொலை, விபச்சாரம், வேதித்தன்மை, பொய், இவைகள் மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன. மரணமும் ஜீவனும் எதில் இருக்கின்றது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலிருந்து இருக்கிறது. தேவ வசனத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் வாசிக்க வேண்டும்? இரவும் பகலும் வாஞ்சையோடு தியானித்து வாசிக்க வேண்டும்.
எது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை பாவங்களை மரித்து உயிரோடு எழும்பினார் என்று நம்ப வேண்டும். நம்முடைய பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நல்லா கை தட்டலாமா? சரி, இதுவரை நினைஞ்சோம், பாட்டு பாடினோம், டான்ஸ் பார்த்தோம், அப்படிதானா? எல்லாம் நல்லா இருந்துச்சா? பண்ண எல்லாத்துக்கும் நல்லா ஜோரா கை தட்டலாமா? நல்லா நல்லா நல்லா. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொஞ்ச நேரம் ஏசப்பாவா ஆராதிக்க போகிறோம், சரிங்களா? நம்மளை ப்ரேயருக்கிற நேரத்துக்கு நம்ம மத்தியில் ஜஸ்டின் அண்ணன் வந்திருக்காங்க. எல்லாரும் கரங்களை திட்டி அவரை அவங்கள வரவேற்கலாமா? நல்லா நல்லா உற்சாகமாக இருக்கீங்களா? உற்சாகம் இருக்கவங்களாம் சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பாப்போம். பாய்ஸ் மட்டும் சத்தமாக அலையில சொல்லுங்கள் பாப்போம். கேர்ள்ஸ் மட்டும் சொல்லுங்கள் பாப்போம். என் காதே பிச்சிடும் போலுங்க. வெரி குட். பஞ்சாப் பள்ளியிலையா இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? ஒரு திருப்பி சொல்லுங்க, அதுமாதிரி எல்லாரும் சொல்லணும், சரியா? அல்லே Once again, சார் பிபிஎஸ் யாருக்கெல்லாம் நல்ல பிரயோஜனமா இருந்துச்சு? எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? யாருக்கெல்லாம் தூக்கம் வந்துச்சு சொல்லி கொடுக்கல? யாருக்கும் வரல? சார் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஜோரோர் கரங்களை தட்டி அல்லேலியா சொல்லுங்க பாப்பா. சார் நல்லா சாப்பிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டீங்களா? எதுவும் செய்யலையா உங்களுக்கு? சார் சார் எல்லா உதவி செய்ய எல்லாருக்கும் ஒரு ஜோரா கரங்களை தட்டி அல்லேலியான்னு சொல்லுங்க. எஸ் அப்பாக்கு எல்லாருக்கும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியான்னு சொல்லுங்க எஸ் அப்பாவுக்கு. சார் நம்ம கொஞ்ச நேரம் யாரை ஆராதிக்க போயிடும்? ஏசப்பாவை. எல்லாரும் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமா இருந்துச்சா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வருவீங்களா? வரணும், சரியா? எல்லாரும் எங்க வரணும்? சர்ச்சைக்கு வந்துடணும், சரியா? என்ன எல்லாரும் வரணும், சரியா? எல்லாரும் யார் நேசிக்கிறாங்க? ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க, அப்படிதானே? நேசிக்கிறாங்களா இல்லையா? நேசிக்கிறாங்க, அப்படிதானே? அல்லேலூயா. எல்லாரையும் அப்ப கூட்டி சேர்த்துட்டாங்க. அப்ப எஸ்எப்ப கூட்டி சேர்த்தாங்களா இல்லையா? ஆமென். கூட்டி சேர்த்தாங்களா இல்லையா? எஸ்எப்பக்கு ஜோரா கரங்களை தட்டி ஒரு சத்த முறையில சொல்லுங்க பாப்பா. ஒரு பஞ்சா பழையிலேயே சொல்லுங்க பாப்பா. அல்லே சார். அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சுலங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போயிரும். எல்லாரும் கண்களை மூடணும், சரியா? யாரும் விளையாடக்கூடாது, சரியா? யார் நம்மளை பார்க்குறாங்க? ஏசப்பா பார்க்குறாங்க, தெய்வம் நம்மளை பார்க்குறாங்க, சரியா? எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஏசப்பா நீங்கள் நல்லவர். ஸோ எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுங்க. சிறுபிள்ளைகள், டீச்சர்ஸ் எல்லாரும் நம்ம ஒருமித்து கொஞ்சம் நேரம், ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு பத்து நிமிஷம் போல் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்க போயிடும். அப்படி எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா நீங்க நல்லவர்னு சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆளை திறந்து ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ராஜான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சின்னம் சீரு வயதில் என்னை குறித்து விட்டான். தூரம் போயினும் கண்டு கொண்டான்.
சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினும் கண்டு கொண்டா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தா சொல்லுமா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தா ஆனந்த கரங்களை தட்டுமா மானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆமே இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தின் சொந்தமானா சொல்லுமா இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தின் சொந்தமானா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆமே ராஜா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவ இந்த நுள்ளத்தின் சொந்தமா கரங்களை தட்டுவோம் எல்லாரோ இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவ இந்த நுள்ளத்தின் சொந்தமானாம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினா இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவ இந்த நுள்ளத்தின் சொந்தமா நாமே நாமே இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவ இந்த நுள்ளத்தின் சொந்தமானா இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவ இந்த நுள்ளத்தின் சொந்தமானா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொல்லுங்க சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவில்லை எல்லாரும் பாடுவோமா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஸ்கிரீனை பார்த்து பாடுங்களே உம்மை விட யாரும் இல்லை சொல்லுங்க என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவே கரங்களை தட்டி ஸ்கிரீனை பார்த்து பாடுங்க இயேசுவேன் இயேசுவேன் எல்லாம் இயேசுவேன் இயேசு எல்லாரும் சொல்லுங்க இயேசுவேன் எல்லாம் இயேசுவேன் சொல்லுமா இயேசுவே நீங்க தான் சொல்லுங்க இயேசப்பா எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்களே இயேசுவே சிறு பிள்ளைகளா சொல்லுங்க ஸ்கிரீனை பார்த்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவேன் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே நீங்க தாப்பா இயேசு பிள்ளைகளா நீங்க தாண்டாடி வே எல்லாம் இயேசுவே கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க எல்லாரும் கரங்களை தட்டி இயேசப்பா உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா தாயின் கரையில் உருவான நாள் முதல் இந்த நாள்களை பாதுகாத்தீங்களே சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்தீங்களே இந்த சமூகத்தில் வந்து ஆராதிக்க உதவி செய்தீங்களே நன்றி அப்பான்னு சொல்லுங்க நன்றி அப்பான்னு சொல்லுங்க எல்லாரும் கரங்களை தட்டி இயேசப்பா உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க இயேசப்பா உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க இயேசப்பா எஜமானனே எஜமானனே நன்றி அப்பான்னு சொல்லுங்க
ஏசப்பா எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லுங்க எல்லாக்கு எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா நடத்தி வந்தீங்களே நன்றி சொல்லுங்க கிருபையோட ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொண்டது சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்தீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாயின் கருவில் உருவான நாள் முத இந்த நாள் வரையில் நடத்தி வந்தீங்களே அப்பா சத்ருவின் கண்ணிகளுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்தீங்களே போர்க்கில் வரத்திலும் பாதுகாத்தீங்களே நன்றி அப்பான்னு சொல்லுங்க எஜமானனுக்கு நன்றி மனவாளனுக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க ஞானத்தை கொடுத்தீங்களே புத்தியை கொடுத்தீங்களே வெள்ளத்தை கொடுத்தீங்களே தைரியத்தை கொடுத்தீங்களே சத்ருவின் கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்தீங்களே திருச்சபையில கொண்டு நிறுத்தினீங்களே கோடி கோடி நன்றி அப்பான்னு சொல்லுங்க நன்றி அப்பா நன்றி ராஜா பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே சொல்லுங்க பெற்ற தாயும் எந்த அன்புலாண்டவர் மாணவரின் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூவியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடு எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்கிரீனை பார்த்து பாடுங்க ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே எல்லா சத்த உயர்த்தி இயேசுவே எந்த நாருயிரே அம்மே நாமே இயேசுவே எந்த நாருயிரே எந்த சிறு ஸ்ரீகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்த சிறு ஸ்ரீகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை பெருத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை பெருத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவிய கரங்களை தட்டி ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தமானந்தமே சொல்லுங்க அல்லும் பகலிலும் பாடிடுவேன் சத்த உயரட்டும் இயேசுவே எந்த நாருயிரே எல்லா சிறு பிள்ளைகள் சொல்லுங்க இயேசுவே எந்த நாருயிர் எல்லாரும் சொல்லுமான் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிர் எந்த அன்புள்ள ஆண்டவர் எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவே சொல்லுங்க எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவன் பூமியில் அறிந்திடு உயிர் தந்த தெய்வமே நீ அமே உம்மை போல் ஒரு தேவனை பூமி அறிந்திடின் உயிர் தந்த தெய்வமே நீ ஆனந்தமானந்தமே சொல்லுங்க எல்லாரும் ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருகிறே சொல்லுங்க எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க சிறுபிள்ள சத்தத்தை சொல்லுங்க இயேசுவே எந்த நாருகிறே இயேசுவே எந்த நாருகிறே இயேசுவே எந்த நாருகிறே
இயேசுவே எந்த நாரே. கரங்களை தட்டி எல்லாம் நன்றியப்பான்னு சொல்லுங்க. எந்த நாரியர் நீங்க அப்பா, அப்பா எனக்காக ஜீவன் கொடுத்தவன் நீங்க, எனக்காக ஜீவன் தந்தவன் நீங்க, என் பாவத்தை போக்க, என் சாபத்தை நீக்க எனக்காக பலியான தெய்வம் நீங்க, என்னை ரட்சித்தவன் நீங்க, என்னை தேடி வந்தவன் நீங்க, என்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நீங்க, அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவன் நீங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இரத்த சிந்தின தெய்வம் நீங்க, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இரத்த சிந்தின தெய்வம் நீங்க, எங்களை வாழ வைத்த தெய்வம் நீங்க, ஜீவன் தந்தவர் நீங்க, வெள்ளன் தந்தவர் நீங்க, நடத்தி வந்தவர் நீங்க, பிள்ளைகளை நடத்தி வந்தீங்களே. நன்றியப்பான்னு சொல்லு. ஞானத்தை கொடுத்தாங்க, நல்ல உண்ண உணவு கொடுத்தாங்க, நல்ல ஒடுக்க உடை கொடுத்தாங்க, நல்ல உறங்கணும் கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறாங்க, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறாங்க, உற்றார் உறவினரை கொடுத்திருக்கிறாங்களே, எல்லார் கரங்களை தட்டி எல்லாம் நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இந்த விபிஎஸ் எங்களுக்கு தந்தீங்களே, எல்லார் கரங்களை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க, எங்களுக்கு நல்ல அந்த விபிஎஸ் தந்தீங்களே, நல்ல போதகரை தந்தீங்களே, நல்ல மூப்பர்களை கொடுத்திருக்கீங்களே, நல்ல உதவி செய்கிற பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்களே, நல்ல டீச்சர்ஸை கொடுத்தீங்களே, நல்ல வாகனங்களை கொடுத்தீங்களே, எங்களை போக்கில் வரத்திலும் பாதுகாத்தீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, ஏற்ற காலசிலை கொடுத்தீங்களே, தெய்வங்களை சந்தித்தீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, எல்லார் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க, அப்பா அப்பா நீங்க நடத்தி வந்தீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்தாங்களே, இந்த விபிஎஸ் தந்த நாள் முதல் இந்த நாள் வரையில இந்த திருச்சபையில் இந்த இடத்துல நடத்தி வருகிறாங்களே, அப்பாக்கு ஜோரா கரங்களை தட்டி எல்லாம் நன்றி அப்பான்னு சொல்லுங்க, எல்லார் கரங்களை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்ல உதவி சிறப்பிலே கொடுத்திருக்கீங்களே நன்றி சொல்லுங்க, நல்ல டீச்சர்ஸை கொடுத்திருக்கீங்களே, கொடுத்த உள்ளங்களுக்காக நன்றி, ஜெபித்த உள்ளங்களுக்கு நன்றி, உதவி செய்யற உள்ளங்களுக்காக நன்றி, இரவு பகல் வயிறாது உழைத்த பிள்ளைகளுக்காக நன்றி, பிள்ளைகளுக்கு தக்க பலனை தகப்பன் கொடுப்பீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பா, ஏற்ற காலசிலை கொடுத்தீங்களே, எல்லா தேவிகளையும் சந்தித்தீங்களே, ஒரு குறைவில்லாமல் நடத்தினீங்களே, எல்லார் கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஜோர கரங்களை தட்டி எல்லார் நன்றி அப்பான்னு சொல்லுங்க, தேவிகளை சந்தித்தாரே நன்றி, பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே நன்றி, பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீங்களே நன்றி, நன்றி ராஜான்னு சொல்லுங்க, நன்றி அப்பா, எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வோம், எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வோம், அத்தனையும் நினைத்து நினைத்து நாம் துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம், அத்தனையும் நீ கரங்களை தட்டி சிறுபடி எல்லார் கரங்களை தட்டி ஸ்கிரீனை பார்த்து பாடுங்கப்பா, போற்றுவோ நம் ஆண்டவரை போற்றுவோம், நன்றி சொல்லாமல் ஏறுக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு சொல்லுங்க, நன்றி சொல்லாமல் ஏறுக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே நான் நாள்தோறும்
போற்றுவே நன்றி சொல்லாமல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி வச்சுமா சொல்ல நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு அப்பனே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நாங்கள் நாள்தோறும் போற்றுவோம், நாங்கள் நாள்தோறும் போற்றுவோம். எங்கள் ஆராதனை உமக்கே ஆமென், அனுதினமும் உமக்கே அப்பா. எங்கள் ஆராதனை உமக்கே சொல்லுங்க, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்புக்கோ ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல அன்பு கூர்ந்தீங்களப்பா. பலியாணி சீலு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ரத்த சிந்தினீங்களப்பா. எனக்காய் ரத்தம் சிந்தியே கழுவினீர் குற்றம் நீங்க. எஸ் என் மீது அன்பு கூர்ந்து பாடுங்க, ஸ்கிரீனை பார்த்து பாடுங்களேன். பலியாணி சிலுவையிலே அப்பா எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரித்தெடுத்தீங்களப்பா. நான் உமக்கன்று வாழ்ந்திட சொல்லுங்க, என்னை பிரித்தெடுத்தேன் உமக்கன்று வாழ்ந்திட. ஆராதனை ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அனுது எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. ஆமென் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. கரங்களை தட்டி கத்த செய்த சகல உபகாரங்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்ல மறந்த எல்லாத்துக்காக நன்றியப்பான்னு சொல்லுமா? நன்றியப்பா. அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படிடுங்களேன். அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு டீச்சர்ஸ்லாம் நேர் முழங்கால் படிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் முழங்கால் படிட்டு இதுவரை ஜெபத்தை கேட்டு அப்ப நிறைய சிறுபிள்ளைகளை கூட்டி சேர்த்தாங்களே. எல்லா இதுவரை வந்த எல்லா சிறுபிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுவோமா? எல்லாரும் வாயில திறந்து பிளஸ் பண்ணுங்க, பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க, ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லாரும் வாயில திறந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லுங்க, எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதி சார் எல்லாரும் சொல்லுங்க. சபையின் பிள்ளைகளை எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. பலவீனங்கள் பிள்ளைகளை தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வியாதிகள் பிள்ளைகளை தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பலவீனத்தோடு எந்த வியாதி வந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பான்னு சொல்லுங்க, விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா, விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா, விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா, விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா. அவளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, பிள்ளைகளை போய்க்கல் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆபத்துகளுக்கு நாசமோசங்களுக்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாணத்தின் ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க, நாணத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா சொல்லுங்க. உமக்கு பயப்படுகிற தெய்வ பயத்தை எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா.
இரத்த கோட்டைகளாக எல்லா பிள்ளைகளையும் மேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்துரு பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்துருவின் கண்ணிகளுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உண்மை உறுதியாக பற்றி கொள்ளட்டும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உண்மை உறுதியாக பற்றி கொள்ளட்டும் பிள்ளைகள், ஆமை உறுதியாக பற்றி கொள்ளட்டுப்பா. சிறு பிள்ளைகள் ஆராய்ச்சிங்கன்னு சொல்லுங்க, ஒருத்தர் கூட கெட்டு பேறக்கூடாது. இதுவரை எத்தனையோ சிறு பிள்ளைங்க இந்த பிபிஎஸ்ல கலந்து கொண்டாங்க, எத்தனையோ பிபிஎஸ் இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை எத்தனையோ பிள்ளைங்க கலந்து கொண்டாங்க, ஒருத்தர் கூட கெட்டு பேறக்கூடாதப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் பாரத்தோடு ஜோமனுவோம். ஒருத்தர் கூட கெட்டு பேறக்கூடாதப்பா. சிறு பிள்ளைகளின் இடத்திற்கு வர்றதுக்கு இடம் கொடுக்க தடை பண்ணாதுங்கன்னு சொன்னீங்களப்பா. எல்லா சிறு பிள்ளைகளும் நண்பரும் சுத்து பார்க்கட்டுப்பா. கத்த நல்ல சுத்து பார்க்கட்டுப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ரச்சிங்கப்பா. அவட சகோதர சகோதரிகளை ரச்சிங்கப்பா. அவட பெற்றோர்களை ரச்சிங்கப்பா. உற்றார் உறவினரை ரச்சிங்கப்பா. ரச்சிங்கப்பா 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 ரச்சிங்கப்பா. ஒருத்தர் கூட கேட்டு வேறக்கூடாது. கொஞ்சம் ஜோமனுங்க, கொஞ்சம் பாரத்தோடு ஜோமனுங்க. ஒரு பிள்ளைகள் கூட சபையில் வந்து கால் மிதித்த ஒரு பிள்ளைகள் கூட அவருடைய குடும்பங்கள் கெட்டு பெறக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. ரச்சித்திருங்கப்பான்னு சொல்லுங்க. ரச்சிங்கப்பா. சிறு பிள்ளை நீங்க அதிகமாக நேசிக்கிறீங்கப்பா, நேசிக்கிறீங்கப்பா. அவங்களை ரச்சிங்க, அவட சகோதர சகோதரிகளை ரச்சிங்க, அவட அப்பா அம்மாவை ரச்சிங்க, அவட சொந்த பந்தங்களை ரச்சிங்கப்பா. திருச்சபையில கொண்டு நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க ஜமானனே, நிறுத்துங்க ராஜா, நிறுத்துங்க ராஜா. ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாதப்பா. ரச்சிங்கப்பா, இப்படி பிள்ளையாக மாற்றிருங்கப்பா. அவட குடும்பங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவட அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, அவட வேலைகளை ஆசீர்வதிங்க, விவசாயிகளை ஆசீர்வதிங்க, மிருக ஜீவங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், துக்கம் மாறட்டும், துயரம் மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வருட வருஷத்துல எங்களுக்கு போதாது, சபை நிரம்பி வழியும்படியான சிறுபிள்ளை தந்தை ஆகணுமையான் போராடி செபிக்க போகிறோம். சபைகள் நிரம்பி வழியணும், நிரம்பி வழியும்படியான சிறுபிள்ளைகளை எங்களுக்கு தரணும். நிறைய டீச்சர்ஸை தரணும், நிறைய உதவி செய்கிற பிள்ளைகளை தரணுமையான்னு சொல்லுங்க அப்பா. எழுப்புங்கப்பான்னு சொல்லுங்க. தடைகள் மாறுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவி நாமத்தினால எல்லா தடைகளை உடைச்சறிகிறோம் ஐயா, உடைச்சறிகிறோம். வருட வாச வருஷத்துல வருகை தாமதிக்கும் என்றால் பிபிஎஸ்க்கு இந்த சபைகள் நிரம்பி வெளியும்படியான ஆத்மாக்கள் நீங்க தந்தையாகணும், தந்தையாகணும். நிறைய டீச்சர்ஸை தாங்க, உதவி செய்யற பிள்ளைகளை எழுப்புங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கூட ஜெபிக்கிறோம் ஐயா. பிரயாசப்பட்ட எல்லாரும் போதகருக்காக, மூப்பர் ஐயா குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்காக, ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக உதவி செய்கிற பிள்ளைங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுமா. பல நாட்களாக பிள்ளைகள் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, இரவும் பகலாக கண்விழிப்புகள், ஜபங்கள், பயங்கரமாக பிள்ளைகள் பிரயாசப்பட்டிருக்கிறாங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல உதவி செய்கிற பிள்ளைங்களுக்கு எழுப்பி தந்திருக்கீங்கப்பா, நல்ல டீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க ஜமானண்ணே. டேரக்டர் டீச்சர்ஸ் உதவி சிறப்பிள்ளைங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. கொடுத்த எல்லா உள்ளங்களுக்காக நன்றி. பலவர் இதற்காக கொடுத்துருக்கிறாங்க, பலர் பலர் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுமா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கொடுத்த ஜபித்த உதவி செய்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுமா. ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே, இப்படி முடி சமூக பிரச்சனை முன் சொல்லட்டுப்பா, முன் சொல்லட்டுப்பா. பிள்ளைகளை சர்ச்சையில் கொண்டு நிறுத்துங்க அப்பா, சபையில் கொண்டு நிறுத்துங்க. ஒருத்தர் கூட பின்வாங்கி பெறக்கூடாது, ஒருத்தர் கூட அன்பை விட்டு பின்வாங்கி பெறக்கூடாது, ஒருத்தர் கூட பிரச்சனத்தை இழந்துடக்கூடாது. பிரச்சனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுத்துக்கொள்ளட்டும், ஒவ்வொருவரையும் எழுத்துக்கொள்ளட்டும். நீங்கள் நடத்துனீங்களே, நன்றி ராஜா,
விபிஎஸ்ஐ தந்து தூக்கம் முதல் முடிவு பிறந்து நீங்க நடத்தி வந்து கொண்டிருக்கீங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்தினீங்க. எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போயின, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போயின, தடைகளை உடைத்திருந்து நிறைய சிறுவிழிலே தந்தீங்களே, உதவி சிறுவிழை டீச்சர்ஸ் எங்களுக்கு தந்தீங்களே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வரியைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுமா, வரையைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா, பிள்ளைகள் சாட்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுமா, கீழ்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா, ஜெபிக்கட்டுப்பான்னு சொல்லுமா, எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுங்க, என்ன நாலு இடத்துல கேட்குற பிள்ளைகளாக மாற்றுங்க, உண்மை நிரூபித்து காட்டுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க, உண்மை நிரூபித்து காட்டுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க, வேதத்தில் பிரியம் இருக்கிறவர்களாக மாற்றுங்க, எல்லாரையும் ஆஸ்வதித்து அனுப்புவீராக, எல்லாரையும் ஆஸ்வதித்து அனுப்பிறாக, வட தடைப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பங்களையும் உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, வாழாக்காமல் தலையாக்குங்க, கீழாகாமல் மேலாக்குங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், செழித்தோங்கட்டும், ஆவிக்கிற சரீர பொருளாதார வாழ்க்கையில் பிள்ளைகள் செழித்தோங்கட்டும், இவருடைய தேவைகள்லாம் சந்திங்க, எல்லாருடைய எல்லா தேவைகளும் சந்திங்க, இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உற்றார்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, இதுவரை நீங்கள் நடத்தினீங்களே, ஒரு குறைவில்லாமல் நடத்தினீங்களே, இதுன்னு நாங்கள் பெருதாங்களை காணப்போகிறோம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி அப்பான்னு சொல்லுவோமா, ஜபம் கேட்டீரே, பதிலை கொடுத்தீரே, விண்ணப்பில் சத்தத்துக்கு பதில் கொடுத்தீரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை முற்றிலும் எல்லா குடும்பமும் காயப்பட்ட குடத்தில் ரத்தத்துக்குள்ளாக வைக்கிறோம், வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக, அவட நாட்கள் மக்காக எலும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக, எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து திருப்தியாக்கி அனுப்புங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும், எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பஞ்சா பல்ல சொல்லுமா, அல்லேலூயா. ஒருத்தர் நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்பா, தேங்க்யூ. Praise the Lord. Hallelujah. நல்ல கையை உயர்த்தி நம்ம ஆண்டவரை உயர்த்த போறோம், சரியா? இயேசுவை உயர்த்துறோம்ல, நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும், சரியா? எவ்வளவு கை உயர்த்த முடியும் உங்களால? அல்லேலூயா. சந்தோஷமா இருந்துச்சு, அந்த விபிஎஸ் ஆசீர்வாதமா இருந்துச்சா? நிறைய கற்றுக்கொண்டீங்களாங்க, யாரெல்லாம் நல்லா கற்றுக்கொண்டீங்க, கை வைத்துங்க, நிறைய கற்றுக்கொண்டீங்களா? அதே மாதிரி செய்வீங்களா, கேட்டது மாதிரி செய்வீங்களா? ஆ, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வேணும்ல, கவனிங்க, சரியா? கிஃப்ட் வேணும்ல, இப்போ கிஃப்ட் கொடுத்து முடிக்க போறோம், சரியா? அவங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் தர போறாங்க, கவனிப்பீங்களா? இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கிஃப்ட் தர போறோம், சரியா? யாரும் உங்களுக்குள்ள பேசக்கூடாது, இங்க கவனிங்க எல்லாரும், எல்லாரும் இங்க கவனிங்க. முதல்ல மூணு நாள் விபிஎஸ் ஏசப்பா நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஏசப்பா நல்ல கிளைமேட்டை கொடுத்துருக்காங்க, நல்ல ஜீவன் சுகம் பலனை கொடுத்தாங்க, போக்கில் வரத்துல நம்மளை பாதுகாத்தாங்க, நம்மளை நடத்தி கொடுத்தாங்கல்லாம். ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்ல போறோம், சரியா?
எல்லாரும் சத்தமா சொல்ல போறோம் இயேசுப்பா உமக்கு நன்றி இயேசுப்பா உமக்கு நன்றி இயேசுப்பா உமக்கு நன்றி அல்லேலூயா 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 நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சரியா நீங்க எல்லாரும் கூப்பிட்ட உடனே வந்தீங்க எல்லாம் உங்க எல்லாருக்கும் நன்றி சரியா ஆ எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து கை தட்டிக்கோ உங்க டீச்சர்ஸ் எல்லாரும் பிள்ளைகளுக்காக கை தட்டுங்க சரி நமக்கு ஜூஸ் சாப்பாடுலாம் கொடுத்தாங்கல்ல கவனிக்கிறீங்களா அங்க எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம் இப்போ உங்களுக்கு முடிஞ்ச உடனே ஸ்நாக்ஸ் உண்டு சரியா என்ன கவனிங்க சரியா மூணு நாள் நல்லா சாப்பிட்டோம் அப்படிதானே சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்ல சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா அதுக்கு நிறைய பேர் நிறைய சிஸ்டர்ஸ் அத்தைமாரு அக்காமாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரியா நீங்க நீங்க எல்லாம் அவங்கள பாத்தீங்களான்னு தெரியல சிலர் வந்து அங்கேயே இருந்தாங்க ஒரு சிலர் தான் அங்க வந்தாங்க ஒரு சிலர் இங்க வரல நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க எல்லாருக்கும் கரம் தட்டி நன்றி சொல்லிடுவோமா நல்லா கை தட்டுங்க வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம் உங்களுக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் பரலோகத்துல கொடுப்பார் பூமியிலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு காண செய்வார் அடுத்து உங்க டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்கல்ல மூணு நாள் ஆ உங்க டீச்சர்ஸ் எல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்களா நல்ல ஸ்டார் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிதானே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா நடத்துனாங்கல்ல டீச்சர்ஸ்க்கு எல்லாரும் தேங்க்யூ சொல்லியிருந்தீங்களா கை தட்டி டீச்சர்ஸ் தேங்க்யூ சொல்லிருங்க நல்லா கை தட்டுங்க டீச்சர்ஸ்க்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க இது போக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க சரியா அவங்க எல்லாருக்கும் தேங்க் யூ சொல்லுங்க தேங்க் யூ சொல்லுங்க கை தட்டிங்க கை தட்டிங்க எல்லாருக்கும் இப்போ gift கொடுத்துருவோமா எல்லாருக்கும் முதல்ல டீச்சர்ஸ்க்கும் வாலண்டியர்ஸ்க்கும் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு gift சரியா சார் வாங்கினீங்கல்ல நீங்க யாரெல்லாம் சார் வாங்கினீங்க கை வைத்துங்க இங்க யாரெல்லாம் சார் வாங்கினீங்க எல்லாரும் பெரிய ஸ்டார் வாங்கினீங்களா வாங்கலல கிளாஸ்ல நிறைய குட்டி ஸ்டார் வாங்கினீங்க அப்படிதானே இப்ப காமனா பைபிள் வசனம் சொல்லி நல்லா ஆக்ட் பண்ண ஒரு அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் வாங்கிருக்காங்க நிறைய ஸ்டார் வாங்கினா ஒரு கோல்டு ஸ்டார் கொடுப்போம் அப்படின்னா ஒரு அண்ணன் நல்லா பண்ணி கோல்டு ஸ்டார் வாங்கியிருக்காங்க அவங்க பேர் தான் ஷெர்வின் கிளாப் பண்ணலாமா நல்லா சவுண்டா கிளாப் பண்ணுங்க இதுக்காக பரிசு கொடுக்க சுதர்சன் மாமா முன்னாடி வருவாங்க நம்ம சபையின் மூப்பர் கை தட்டி வரவேற்போமா சுதர்சன் மாமா பரிசு கொடுக்கறதுக்கு வராங்க கை தட்டுங்க எல்லாரும்
தகன் சில்வர் பிரைஸ் சில்வர் ஸ்டார் வாங்குறது அரியப்புரம் ராமலட்சுமி சிஸ்டர். வாலண்டியர்ஸ்க்கான பிரைஸ் பேர் சொல்ல சொல்ல தயவு செய்து முன்னாடி வாங்க. எஸ்தர் ராணி அக்கா வாலண்டியர்ஸ் ஒருத்தர முன்னாடி கை தட்டுங்கம்மா, எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. சுமதி அக்கா, சுமதி அக்கா, குணசேகரன் அண்ணன், பிரதர் குணசேகரன், எல்லாரும் கை தட்டுங்க. பிரதர் குணசேகரன், காஞ்சனா சிஸ்டர், காஞ்சனா சிஸ்டர், மேரி, எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. சிஸ்டர் செல்வி கீழப்பாவூர், ஜெபமணி அம்மா, சிஸ்டர் ரபேகா, சிஸ்டர் ரபேகா, சிஸ்டர் செல்வகணி, சிஸ்டர் அன்னக்கிளி, பிரதர் செல்வன், சிஸ்டர் ஜெனிஃபர், சிஸ்டர் ஜெனிஃபர், நல்லா கை தட்டுங்க, கை வலிக்கும். டீச்சர்ஸ் நேம் வாஸ்கே வாஸ்கே வாங்க. பிரதர் யாக்கோபு, சிஸ்டர் புஷ்பா, நல்லா கை தட்டுங்க. உங்க டீச்சர் வராங்களா வரலையா? அபிநயா, சிஸ்டர் அமுதா, கை தட்டுங்கம்மா. சிஸ்டர் கிரேஸ்லின், சிஸ்டர் கிரேஸ்லின், கிரேஸ், சிஸ்டர் சிப்போரா, சிஸ்டர் கீதா,
பிரதர் யாக்கோபு சிஸ்டர் பிரிசில்லா சிஸ்டர் மீனா சிஸ்டர் மீனா சிஸ்டர் கண்ணகி பிரதர் சாலமோன் பிரதர் சாலமோன் சிஸ்டர் அற்புத மேரி சிஸ்டர் அற்புத மேரி சிஸ்டர் பானுமதி சிஸ்டர் பானுமதி சிஸ்டர் பானுமதி பிரதர் சுபாஷ் சிஸ்டர் தேவி சிஸ்டர் தேவி எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்து கை தட்டுங்க எல்லாரும் பொன்ராஜம் வாலண்டியர் பொன்ராஜம் அக்கா இது போக இந்த பிபிஎஸ்க்கு நிறைய பேர் விசுவாசிகள் வந்து ஹெல்ப் பண்ணீங்க உங்க எல்லாருக்குமே நன்றி நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க அதுக்காக எல்லாருக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நிறைய பேர் பிரேயர் மினிஸ்ட்ரியில இருந்திருக்காங்க இந்த பிபிஎஸ்க்காக கொடுத்தவங்களுக்காக இயேசுப்பாக்கு நன்றி சொல்லுவோம் நிறைய பேருக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க பணமா பொருளா உதவி செஞ்சிருக்காங்க அதற்காக கரங்களை தட்டி இயேசுப்பாக்கு நன்றி சொல்லுவோமா சரி உங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துடலாமா கவனிங்க உங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துடலாமா அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ அல்லேலூயா சொல்லிடுவோமா சத்தமா சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா அல்லேலூயா இன்னும் நிறைய பேர் வாய் சொல்லல நீங்க எல்லாரும் சத்தமா சொல்லணும் சரியா அல்லேலூயா சரி இப்ப எல்லாரும் டீச்சர்ஸ் உங்க உங்க கிளாஸ்
கிஃப்ட் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சரியா டீச்சர்ஸ் எல்லாரும் உங்க உங்க கிளாஸ்ல பிள்ளைகளை உட்கார வச்சுக்கோங்க காலையில கிளாஸ்ல உட்கார வைப்பீங்க எல்லாம் அதே மாதிரி எல்லாரும் உங்க உங்க கிளாஸ்க்கு போங்க முதல்ல கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்ல பிகினர் பிரைமரி எழுப்பி போங்க பிகினர் பிரைமரி பிகினர் பிரைமரி மட்டும் எழுப்பி பிள்ளைங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க பிள்ளைங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க யாரும் அங்கங்க ஓடக்கூடாது எல்லாரும் அமைதியா உட்காருங்க டீச்சர்ஸ் கடைசியா பிரேயர் பண்ண போறோம் எல்லாரும் அமைதியா உட்காருங்க டீச்சர்ஸ் பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க அங்கங்க ஓடுற மாதிரி எல்லாம் உட்கார சொல்லுங்க எல்லாரும் அப்படியே கீழே உட்காருங்க எல்லாரும் அப்படியே கீழே உட்காருங்க ப்ரேயர் பண்ண போறோம் எல்லாம் ஜெபனும் எல்லாம் முழங்கால் படிடுவோம் ஆண்டவர் சமூகத்துல எல்லாம் முழங்கால் படிட்டு இயேசப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சத்தம் போடாதீங்க சத்தம் நீல் டவுன் நீல் டவுன் முழங்கால் படிவோம் கண்களை மூடுவோம் நம்ம ஜெபம் பண்ண போறோம் அல்லேலூயா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அல்லேலூயா தொடர்ந்து செய்யணும் ஜெபம் பண்ணுங்க வாங்க அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஸ்தோத்திரங்கள் தாவியை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவும் தேவனுமா எங்கள் தகப்பனே ஆண்டவரே மூன்று நாள் கூட்டங்கள் ஆண்டவரே விவிஎஸ் கூட்டங்களை ஆண்டவரே ஆசி வைத்திரையை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா எல்லா இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அநேக காரியங்களை கேட்கும்படியாக ராஜா அதன்படி நடக்க உதவி செய்வீராக ஆண்டவரே நடத்தி நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர பொறுப்பேற்று செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா சமையல் பண்ணி கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் வாலண்டியர்ஸ்க்காக எல்லாரையும் ஆண்டு உதவி செய்த எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இதை கண்டு ஆண்டவரே பண உதவி செய்திருக்கிறாங்க ஜபத்தினால தாங்கி இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே கத்தாவே இதற்கு சின்ன காரியத்தை செய்த எல்லா எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தாவே இந்த வேலையில் நம்முடைய பிள்ளைடைய பிரயாணங்கள் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும்ப்பா வாகனத்துல போகும்போது கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக அந்த கிராமத்தில் நம்முடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் மாற்றும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து கர்த்தர் பெரிய காலில் செய்வீராக இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் ஆண்டவரே பலத்த காரியங்களில் செய்வீராக சிறு பிள்ளைகளை எடுத்து வருவதிடம் கொடுங்கள் சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிதாவாகிய தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குமாரனாய் இயேசு ஆசீர்வதிப்பீராக பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்கிற விதாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகொள் பிதாவே ஆமே 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 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவிட அன்புடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக ஆமே 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 எல்லாம் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலுமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல வாழ் மறவாதே ஆமே 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க ஏ சபாக்கு எல்லாருக்கும் இயேசுவி நாமத்துல வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நடத்தின எல்லா டீச்சர்ஸ்க்காக டைரக்டர்ஸ்க்காக இதுக்கு உதவி செய்த எல்லாரையும் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கட்டதாமிகளை ஆசீர்வதிப்பார்கள் எல்லாரும் அப்படியே கிளாஸ் அப்படியே உட்காருங்க எல்லாம் எந்திரிக்க கூடாது